அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பெரும் பங்கு வகிப்பது அவன் சார்ந்த மதம். அதாவது மதம் என்பதும் மத நம்பிக்கை என்பதும் கடவுளை வழிபாடு செய்வது என்பதும் ஒரு பெருவாரியாக ஒருவருடைய வாழ்க்கையில் ஒருவரை கொண்டு செலுத்துவது. ஒரு குழந்தை வீட்டில் எந்திரிச்சு அது தன்னுடைய மதத்தின் வழிபாட்டை செய்யலைன்னா பெற்றவங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்க, என்ன சொல்றாங்க, சாமி கும்பிடு அப்படிம்பாங்க. அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களோ அந்த பிரேயரை அந்த குழந்தை சொல்லணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. குழந்தைங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா கூட கோவப்படுவாங்க. காலையில எந்திரிச்சு வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா நீ போகணும் அப்படின்னு வற்புறுத்துவாங்க. அது பிரேயரை சொல்லலே அப்படின்னா திட்டுவாங்க. இன்னும் சில பேர் வீட்டுல சாப்பாடு கூட போட மாட்டாங்க. நீ வந்து மதக்கடமைய உன்னுடைய ரிலிஜியஸ் ரிச்சுவல் ஆர் டியூட்டி, ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமான அந்த வழிபாட்டு முறை இருக்கு. நான் எல்லாத்தையும் சேர்த்தே தான் சொல்றேன். எல்லா ரிலிஜன்லையும் ஏதோ ஒரு வகையான சிஸ்டம் வச்சிருப்பாங்க. நீ இதை செய்யணும், காலையில உணவுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அதை செய்யலைன்னா சில தாய் தகப்பன் சாப்பாடு கூட போட மாட்டாங்க. ஏன், அது தப்பு, நீ மதத்தினுடைய கடமையிலேருந்து நீ மீறிட்ட, உனக்கு சோறு கிடையாது, சோறு போட்டா நீ அதை செஞ்சாதான் உனக்கு சாப்பாடு போடுவேன். இப்படி எல்லாம் பண்ணி ரிலிஜன்ல தன்னுடைய குழந்தைய கொண்டு போகணும்னு எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பெற்றவங்களும் விரும்புறாங்க. நான் இதை விமர்சனம் பண்ணல, ஆனா ஒண்ணு கேக்குறேன், அந்த குழந்தைகளுடைய முழு வாழ்க்கைக்கும் அதனுடைய எதிர்காலத்துக்கும் முழுமையும் மலர்வதற்கும் இந்த மத சடங்குகள் மட்டுமே போதும்னு பெற்றவங்க நம்புறாங்களா? நான் இன்னொரு கேள்வி கேட்பேன், இன்னும் கூட கடுமையா இருக்கும். அதுவே போதும்னு சொன்னா இந்த அப்பா அம்மா எல்லாம் மலர்ந்துட்டாங்களோ, பிள்ளைகளை வற்புறுத்துறாங்களே, வற்புறுத்துற இந்த அப்பா அம்மா எல்லாம் அப்படியே பூரணமா கடவுள் ஆயிட்டாங்களா? அவங்க அந்த மதத்தினுடைய கடமைகள் எல்லாம் செஞ்சு அப்படியே தெய்வத்தன்மையில் அப்படியே பிரகாசிக்கிறாங்களா? இன்னைக்கு நீங்க தெய்வத்தன்மையில பிரகாசிச்சா நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு வார்த்தை சொன்னே கேப்பானே, அவனை அடிப்பேன், திட்டுவேன், இல்லாட்டி உன வந்து முட்டி போட வைப்பேன், உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், இதை செய்யலன்னா உனக்கு நான் வந்து அங்க கூட்டு போக மாட்டேன், இங்க கூட்டு போக மாட்டேன்னா மிரட்டி மதத்தினுடைய கடமையை செய்ய வைக்கிறாங்களே. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் அந்த மதத்தின் நெறிமுறைகளை சரியா பின்பற்றி உங்க கண்ணில் அந்த ஒளி இருந்தா, பெற்றவங்களை கேட்கிறேன், உங்க கண்ணில் அந்த ஒளி இருந்தா, அந்த ஒளியோட நீங்க பிள்ளைய பார்த்து ஒரு சொல் சொல்லி இருந்தா அவன் மீறி இருப்பானா? அப்ப தன்னை முழுமையான தெய்வத்தன்மையில் கொண்டு செலுத்தாமலேயே தான் சார்ந்த மதத்தை பிள்ளைகளிடத்தில் சுமத்த வேண்டும் என்றுதான் பெருவாரியான பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். அதனாலதான் பிள்ளைகள் எதிர்க்கிறார்கள். அவங்களால அதை ஏத்துக்க முடியல, அவங்களுக்கு கோபம் வருது. 20-21 வயசு வருகிற போது ஒன்று மூர்க்கத்தனமாக பின்பற்றுகிறார்கள். எப்படி, புரியாமே பின்பற்றுறாங்க, மூர்க்கத்தனமா இல்லையா, மூர்க்கத்தனமா எதிர்க்கிறாங்க. இதை எதிர்ப்பதும் சரின்னு சொல்ல முடியாது, மூர்க்கத்தனமா பின்பற்றுவதும் சரின்னு சொல்ல முடியாது. புரிந்து கொள்ளுதல்ங்கிறது முக்கியம். இப்ப நான் எங்க வரேன்னா, இந்த நாட்டுல சித்தர்கள் அப்படின்னு சில பகுதி சில பேர் தோன்றினார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மதங்கள் சொன்ன கடவுள் வழிபாடு இந்த முறைகளை எல்லாம் அவங்க கேலியும் கிண்டலும் பண்ணிட்டாங்க. கோயிலாவது குளங்களாவது ஏதாடா அப்படிலாம் பாடுறாங்க. பல பேருக்கு சித்தர்கள்னாலே நாஸ்திகர்கள் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் உண்டு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு. அப்படியும் சொல்ல முடியாது. நீங்க சித்தர்கள் பாட்டெல்லாம் எடுத்து பார்த்தா பெரிய பெரிய தெய்வத்தன்மைக்குரிய ரகசியங்கள் அவங்க போற போக்குல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நான் ஒரு சின்ன பாட்டு ஒண்ணு சொல்றேன், அந்த பாட்டுக்கு என்ன பொருள்னு நாம யாராவது யோசிக்க முடியுமா பாருங்க. சங்கு ரெண்டு, சங்கு ரெண்டு, தாரை ஒன்று, ஜன்னல் பின்னல், ஏதாவது நமக்கு விளங்குச்சா? சங்கு ரெண்டு, தாரை ஒன்று, ஜன்னல் பின்னல் ஆகையால் மங்கி மாறுதே உலகில் மானிடர்கள் எத்தனை. அடுத்தது பாட்டோட தொடர்ச்சி, சங்கு ரெண்டையும் தவிர்த்து, சங்கு ரெண்டையும் தவிர்த்து தாரை ஊத வல்லிரேல். என்ன சொல்ல வராது, சங்கு ரெண்டையும் தவிர்த்து தாரை ஊத வல்லிரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே. கடைசி வார்த்தையை நீங்க இலக்கியமா அர்த்தம் பண்ணிடலாம். கொங்கை மங்கை பங்கர் அப்படின்னா சிவபெருமான் அர்த்தம் பண்ணிடலாம், பார்வதியோடு கூடிய சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடலாம். இந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சிவனையும் உமையும் ஒன்னா சேர்த்து அம்மை அப்பன்னு சொல்வாங்க. இப்ப நீங்க சிவன் பார்வதினே வச்சுக்காதீங்க, சொன்னா அது ஒரு ரிலிஜன் ஆயிடும், தூக்கி அந்தாண்டு போடுங்க. இந்த நாம அம்மாவும் அப்பாவும் இணைஞ்சப்பதான் நாம எல்லாருமே உருவானோம். நம்ம அம்மாவும் அப்பாவும் இணைஞ்சப்பதான் நம்ம எல்லாருமே உருவானோம். அப்ப நாம தானே அம்மை அப்பன், நம்ம அம்மாவும் நம்ம அப்பாவும் இணைஞ்சப்ப நாம உண்டாயிருக்கிறோம். அப்ப நம்ம அம்மையப்பன் தானே இல்லீங்களா? அப்ப நம்ம எல்லாருமே அம்மையப்பன் தான். ஆனா ஒரு விஷயத்த உணரவே இல்லை, என்ன,
எதனாலேயோ நாம பின்னப்பட்டு குறைப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு வாழ்க்கைய நரகம் போல அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நீ ஒவ்வொருவரும் கடவுள், உனக்குள்ளேயே இறைத்தன்மை இருக்கிறது, உனக்குள்ள இருக்கிற இறைவனை நீ பாத்தியா உணர்ந்தியா, அத ஒரு சித்தர் கேட்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவருடைய பாஷையில பேசுறாரு. அதையும் சார் ஈஸியா பேசக்கூடாதவனா, சயின்டிஸ்ட் பாஷையெல்லாம் நமக்கு ரொம்ப புரியுமோ, கம்ப்யூட்டர்ல கணினியில் அவங்க யூஸ் பண்ற பாஷையெல்லாம் நமக்கு புரியுமோ, ஒரு இன்ஜினியர் பேசுற பாஷையெல்லாம் நமக்கு ரொம்ப புரியுமோ? அப்ப அவங்கவுங்க ஒரு பாஷையில பேசுவாங்கன்னா சித்தர் அவருக்குரிய பாஷையில் தான் பேசுவார். வேணும்னா நாம தான் கஷ்டப்பட்டு கத்துக்கணும். சங்கு ரெண்டு, இப்ப நம்முடைய மூக்க கவனிங்க, அந்த சங்கு மாதிரி இருக்கா இல்லையா? சங்குக்கு ஒரு துவாரம் இருக்கும், உள்ளுக்குள்ள உள்ள காத்து ஓடிக்கிட்டு இருக்கும் சங்குக்குள்ள. நமக்கு மூக்கு இருக்கு, அந்த மூக்குல ரெண்டு துவாரம் இருக்கு. இப்ப ஈஸியா புரிஞ்சு போச்சு, சங்கு ரெண்டு தாரை ஒன்று. நம்ம மூச்சு விடுகிற போது எப்பவுமே ஒரு சைடா தான் மூச்சு விடுவோம். இதெல்லாம் பல பேர் கவனிக்கிறது இல்ல, மூச்சு விடும் போது ஏதாவது ஒரு சைடா விடுவோம். இதை விட நுட்பம், நாம விடுகிற மூச்சு நம்முடைய மூக்கினுடைய மேல் பகுதி, கீழ்பகுதி, அல்லது வலப்பகுதி, அல்லது இடப்பகுதி எது வழியாவது பட்டுக்கிட்டு வருதான்னு யாராவது கவலைப்பட்டோமா? மூச்சு வந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மூச்சு வரும்போது மூக்கினுடைய மேல் பகுதி, கீழ்பகுதி, வலப்பகுதி, இடப்பகுதி எதையாவது டச் பண்ணிட்டு வருதா? எதையுமே டச் பண்ணாம சென்ட்ரல் அப்படியே நேரா வேகமா வருதா? ஏன் சார், இதுக்கும் வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? ரொம்ப சம்பந்தம் இருக்கு. நம்ம பாருங்க, இந்த நேம் ஆஃப் ரிலிஜன், மதத்தின் பெயரால் கடவுளையும் வேறு விதமான சடங்குகளையும் வற்புறுத்தினோமே ஒழிய ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கையை அந்த மதத்தின் பெயரால் தருவதற்கு நாம் தயாராக இல்லை. என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம நாசியில மேல் பக்கமோ கீழ்பக்கமோ நாலு பக்கத்துல ஏதாவது ஒரு பக்கமா நம்முடைய சுவாசம் தொட்டுக்கிட்டு வந்ததுன்னு சொன்னா நம்முடைய உடம்புல நான்கு பூதங்களில் ஏதோ ஒன்று குறையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுல ஏதோ குளறுபடி இருக்குன்னு அர்த்தம். அதாவது நிலம், நீர், காற்று, வாயு, ஆகாசம். நடுவுல வந்தா கரெக்டா ஆகாசம்னு பொருள். நிலம், நீர், நெருப்பு, காற்றுங்கிற நான்கு பூதங்கள்ல ஏதாவது உள்ள குறை இருந்தா அந்த குறை இருப்பதற்கு அடையாளமாக அது நாசியின் ஒரு பகுதியை தொட்டு கொண்டு வருகிறது. இப்ப கண்டுபிடிச்ச சித்தர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளி! நீங்க 1000 ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்தை அவங்க மூச்சு காத்த கவனிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய சயின்ஸ்! நாம அவங்க கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கு. சரி, சங்கு ரெண்டு தாரை ஒன்று. தாரைனா சுவாசம், நம்ம விடுகிற மூச்சு காத்து. ஜன்னல், பின்னல். எதை ஜன்னல் சொல்றாருன்னா இந்த ரெண்டுக்கு மத்தியில் இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அது ஜன்னல். ஜன்னல்ங்கிறது என்ன அர்த்தம்? எப்ப வேணாலும் திறந்துக்கிறது, எப்ப வேணாலும் மூடிக்கிறது, அதான் ஜன்னல். இந்த நடுவில் இருக்கிற நெற்றி கண் என்பது வேண்டிய பொழுது அவர்கள் திறந்து கொள்வது, மற்றைய நேரத்தில் மூடிக்கொள்வது. அதனால அதுக்கு ஜன்னல்னு பேர் வச்சாங்க. இப்ப நம்முடைய மூச்சு இடது நாசி வழியா ஓடும், வலது நாசி வழியா ஓடும், ரெண்டும் நடுவில் அந்த இடத்துல சேர்ந்து பின்னிக்கும். அந்த ஜன்னல் கிட்ட காற்று பின்னல் ஆகையால், என்ன கவிதை, ஜன்னல் பின்னல் ஆகையால் நாம எப்படி வாழ்கிறோம்? ஏதாவது ஒரு பக்கம் தான் மூச்சு விடுறோம். ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் பாருங்க, 11 மணி நேரம் வலது நாசி வழியா மூச்சு விடுவோம். ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் இடது நாசி வழியா மூச்சு விடுவோம். 2 மணி நேரம் இது வலதுலேருந்து இடது மாறுவது, இடதுலேருந்து வலது மாறுவதற்கு 5 நிமிஷம் வீதத்துக்கு அந்த 2 மணி நேரங்கிறது செலவாகுது. இதுதான் கணக்கு 24 மணி நேரத்துல. இந்த சுவாசத்தை சரியா கவனிச்சு ரெண்டையும் நடுவுல ஒரே மாதிரியாக நடுவுல அந்த சுவாசத்தை கொண்டு வருகிற போது அவர்கள் ஆனந்தத்தின் உச்சிக்கு போகிறார்கள். ரொம்ப சிம்பிள். இடது நாசி வழியாக வருகிற காற்று உமையம்மை, அம்மை, நம்முடைய தாய். வலது நாசி வழியாக வருகிற காற்று நம்முடைய தந்தை. நம்ம அம்மா தான் உமையம்மை, நம்ம அப்பா தான் சிவபெருமான். ஏதோ ஒரு அம்மா அப்பா சேராம நம்ம எப்படி சார் பறக்க முடியும்? ரொம்ப ஈஸி. ரிலிஜன்ங்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன், ரெண்டு பேருக்கு நம்ம படைக்கப்பட்டோம். ரெண்டு பேரும் இணைஞ்சதால படைக்கப்பட்டோம். படைச்சப்பட்ட நாம ஒன்னு ஆணாயிடுறோம் இல்லாட்டி பெண்ணாயிடுறோம். இது ரெண்டையும் மத்தியில கொண்டு வந்து நிறுத்துகிற போது இடது நாசி வழியாக ஓடுவது உமையம்மை, வலது நாசி வழியாக ஓடுகிற காற்று சிவபெருமான். ரெண்டையும் மையப்புள்ளியில அப்படி சந்திக்க வச்சாச்சு, சுவாசத்தை நடுவுல கொண்டு போயாச்சு அப்படின்னா, இப்ப பாருங்க பாட்டு, இப்ப புரியும். சங்கு ரெண்டையும் தவிர்த்து தாரை ஊத வல்லீரேல், நடுவில் அந்த காற்றை உங்களால் ஊத முடியும் என்றால், அதாவது காற்றை உள்ள இழுக்கிறது சுழுமுனை மையத்தின் வழியாக. சங்கு ரெண்டையும் தவிர்த்து தாரை ஊத வல்லீரேல், என்ன, நீ சிவனையும் கும்பிட வேண்டாம், பார்வதியும் கும்பிட வேண்டாம், ஏன்னா நீயே சிவன் பார்வதியே ஆயாச்சு.
நீயே கடவுளாக ஆயாச்சு, உனக்குள்ளேயே முழுமையான தெய்வத்தன்மை என்பது உனக்குள் இருக்கிற இறையை நீ உணர முடியும் அப்படின்னு மிக உயர்ந்த நிலையை சித்தர்கள் விளக்கிவிட்டு போனார்கள். இந்த உலகம் சித்தர்களை நாத்திகர்களாக புரிந்து கொண்டதே ஒழிய உண்மையான இறைஞானத்தினுடைய உச்ச நிலையை கண்டு சொன்னவர்கள் என்பதை ஏனோ புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். மதத்தின் சடங்குகளை வற்புறுத்துவதை விட தன்னில் இருக்கிற தெய்வத்தன்மையை உணர்வதுதான் முக்கியம் என்பதை தமிழ் சித்தர் மரபு விளக்குகிறது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த உடம்பு ஒரு வாசல் என்று சொல்கிறது. எதற்கு வாசல்? நீங்க எது வழியா போறதா இருந்தாலும் உள்ள போனோம்னா வாசல் திறக்கணும். இந்த உடம்பு வழியாகத்தான் நீங்கள் இறைவனிடத்தில் சென்று சேர முடியும். எனவே உன் உடம்பு ஒரு வாசல் என்பது சித்தர்களுடைய கோட்பாடு. அந்த வாசலை வழியை சரியாக வைத்துக் கொண்டு உடம்பை பேணி தனக்கு உள்ளே உருபொருளை கண்டால் உள்ளே உள்ளது இறை என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த சித்தர்களுடைய வழி